வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பால்ராஜ் வாசகி. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன். அதில் வந்து நான் வெஜிடேரியன் தான் செய்கிறீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. இப்போ நான் வெஜிடேரியன் செய்ய போகிறேன். மாங்காய் கறி தாங்க செய்ய போகிறேன். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், புதுசாகவே இருக்கும். வாங்க பார்க்கலாம். மாங்காய் கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. மாங்காய் 1 கிலோ, வெல்லம் 1 கிலோ, 200 வெங்காயம், தேங்காய் 1/2 மூடி துருவி வச்சுருக்கேன், 3 ஏலக்காய், எள், உளுந்து, ஜீரகம், புளி, தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, ரீஃபைண்ட் ஆயில். அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. இப்போது வெள்ளத்தில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை வடிகட்டுறதுக்காக இதை மெல்ட் பண்ணிப்போம். வெள்ளம் கரைஞ்சிட்டுது. இப்போ எடுத்து இதை வச்சுட்டு வறுக்கிறதெல்லாம் வறுத்துடலாம். இப்போது வானல் சூடு வந்துட்டுது. 3 ஏலக்காய் வறுத்துக்கலாம், வெறும் வானல்லே வறுத்துக்கலாங்க. இதை வறுபட்டு எடுத்து எடுத்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் உளுந்து போடுறேன், வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்துட்டுது, எடுத்துடலாம். இதை ஜீரகம் 2 டேபிள்ஸ்பூன் வறுத்துக்கலாம். ஜீரகம் வறுபட்டுடுது, எடுத்துடுறேன். எள்ளு 4 டேபிள்ஸ்பூன் வறுத்துடலாங்க. நான் வெள்ளை எள்ளு வறுக்கிறேன், நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட போட்டு வறுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எள்ளு சீக்கிரமாக வறுந்துடுங்க. இப்போ நான் எடுத்துடுறேன், படபடன்னு வெடிக்குது பாருங்கள். எடுத்துடலாம். தேங்காய் 1 முடி வறுக்கணும். தேங்காய் வறுபட்டுட்டுது, எடுக்க போகிறேன். ஆஃப் பண்ணிடலாங்க. ஏலக்காய், ஜீரகம், எள்ளு, தேங்காய், உளுந்து எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் தான் மாங்காய் கறி வைக்க போகிறேன். வானல் சூடு வரட்டும். வானல் சூடாயிட்டுது, ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். 150 ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்துட்டுது, வெங்காயம் சேர்த்துக்கலாம். 200 வெங்காயம் சேர்க்குறேன். வேறு எதுவும் தாளிப்பே கிடையாதுங்க, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரலையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டுது. இப்போ புளி கரைசல் சேர்த்துடலாம். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே தண்ணி சேர்த்துடலாம். மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணி கொதி வரட்டும், மூடிடலாம். 1-5 மினிட் மூடிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் மாங்காய் சேர்த்துடலாம்.
மாங்காய் எல்லாம் அந்த குழம்புல முழுகிற மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், இதை கலந்துவிட்டு மாங்காய் ஒரு முக்கால் பதம் வேகிற வரையிலையும் மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்மில் வச்சுட்டு மாங்காய் வெந்துட்டுன்னு எப்படி பார்க்கணுன்னா, இந்த மாங்காவை இப்படி திருப்பி போட்டு டூத்பிக்கால் இப்படி குத்தி பார்த்தா அது வெந்திருக்கும். ஓகே, இது வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த வெள்ளைப்பாக இதில் சேர்க்க போகிறேன். மண்ணெல்லாம் இதில் அடியில் தங்கியிருக்குது. இதை ஓப்பன்லேயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஏன்னா அந்த வெள்ளம்லாம் மாங்காயில் உள்ள சோக் ஆகணும். வறுத்து வச்சதை பவுடர் பண்ணியாச்சு. இதை அப்படியே அதில் கொட்டினா திப்பி திப்பி ஆகிடும். அப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்து கொஞ்சம் லிக்விட அதில் ஊற்ற போகிறேன் நான். இப்போது இந்தளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதில் சேர்க்க போகிறேன். கலரி விடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடலாம். 10 நிமிஷம் ஆயிட்டது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. அந்த தேங்காய் வறுத்து போட்டது, எள்ளு வறுத்து போட்டது, அப்புறம் ஜீரகம், இந்த ஃப்ளேவர் எல்லாமும் சேர்ந்து அப்படி இருக்குது. இந்த இவ்வளோ நாள் வரலையும் வந்துட்டு நான்வெஜ் தான் பண்ணோம் இல்லைங்களா, வெஜிடேரியன் வந்துட்டு கலக்கெல்லாம் இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது என்னென்னா தயிர் சாதத்தோட ரசம் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸோட இதை சேர்த்து குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இதை தனியாக எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாம். மாங்காய் கறி பண்ணிட்டேன். நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே எல்லா டிஷ் பண்ணாலுமே நாக்கில் எச்சு தான் ஊறும். அதை மாதிரி தான் இந்த டிஷ்ஷும் இருக்குது. சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது குழம்பு சொல்கிறோம்ல, இது அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. ப்ரெட்டோட அந்த மாங்காவோட அது ஃப்ளஷ் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்து இதில் முக்கிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இது சாதாரணமாக என்னென்னா சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் தயிர் சாதம், ரச சாதம், இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்துட்டு வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கு விட நாளைக்கு அதுக்கு மறுநாள் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம். அப்போது சமைக்கும் போது முன்னாடி இதை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜிலேயே வைக்க தேவையில்லை. இப்போ இதை சூடு பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெள்ளம் அந்த மாங்காவோட இன்னும் நல்லா அப்படியே திரண்டு வரும். அப்போ என்னென்னா இந்த குழம்பு ஃபுல்லாக இந்த மாங்காவில் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். அதை சாப்பிடும்போது சாப்பிடும்போதுன்னு சொல்லக்கூடாது, இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். எனக்கு முக்கால்வாசி ப்ரெட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ப்ரெட்டை எடுத்து வச்சு சாப்பிட்றேன்னா நல்லா இருக்குது. அதோட இந்த மாங்காய் தோல் இருக்கு பாருங்கள், அந்த தோலுமே சாப்பிடலாம்.
இந்த கையை யூஸ் பண்ணிக்கிறேன். பிச்சுட்டு இதில் பெரட்டி செஞ்ச உடனே சாப்பிட்றதுனால கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்குது, நாளைக்கெல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க. அப்படி சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். பாய்.